வீடியோவில் பாம் பாம் வச்சு எத்தனை விதமான ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதில் ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் வச்சு நிறைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இதனால் கை விரல்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும், ஃபைன் மோட்டார் டெவலப் ஆகும், பின்சர் கிராஸ்ப் சீக்கிரமாக டெவலப் ஆகும். அப்போ தான் சீக்கிரமாக விரல்களை யூஸ் பண்ணி பென்சிலை பிடிச்சி நல்லா எழுத வைக்கலாம் குழந்தைங்கள. வாங்க எத்தனை விதமான ஆக்டிவிட்டீஸில் பண்ணலாம் பாம்பம் வச்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி இந்த மாதிரி பாம்பம் ஒன்று ஒன்று எடுத்து அந்த பாட்டிலுக்குள்ளே போடணும். பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தால் கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி, இந்த ஸ்பூனை வச்சு ஒவ்வொரு பம்பாமா எடுத்து இன்னொரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லணும். ஸ்கூப் புட்டின், ஸ்கூப் புட்டின் இந்த மாதிரி சொல்லிகிட்டே பண்ணும்போது குழந்தைங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். தானாகவே குழந்தைங்க ஸ்பூனை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி, மினி டாங்ஸ் ஆர் ட்வீசர்ஸ் வச்சு எப்படி பாம்பாமா பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது. இதுவும் கைவிரல்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி தான். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி, கலர் கலராக கன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் இல்லை கலர் ஃபோம் ஷீட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி பாம்பாமோட கலரை அந்த பேப்பரோட கலரோட மேட்ச் பண்ண சொல்லணும். அப்படி மேட்ச் பண்ணும்போது இந்த பின்சர் கிராஸ்ப் மட்டும் இல்லாமல் கலரையும் அவங்க சீக்கிரமாக மேட்ச் பண்ண கற்றுப்பாங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி, லெட்டர் ஃபார்மேஷன். இப்போது நான் லெட்டர் ஏவை வந்து சர்க்கிள் சர்க்கிளாக போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு சர்க்கிள்லேயும் ஒரு ஒரு பாம்பாமை கைவிரல்களால் எடுத்து வைக்க சொல்லணும். அப்போது அவங்களுக்கு முதல்ல தெரியாது என்ன வைக்கிறோன்னு. ஜஸ்ட்டு சர்க்கிளில் மட்டும்தான் ஒவ்வொரு கலராக எடுத்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் இதை ஒரு வாரம் ஃபுல்லாக இதே ஆக்டிவிட்டி பண்ணும்போது லெட்டர் ஏ வந்து அவங்களுக்கு பழக்கமாயிடும். ஸோ ஒவ்வொரு வீக்கும் ஒரு ஒரு லெட்டராக அவங்களுக்கு ஈஸியாக பழக்கப்படுத்திடலாம். முன்னாடி காமிச்ச மாதிரி லெட்டரை நம்மளாவே எழுதியும் பழக்கப்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பிரிண்ட் அவுட், கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து கலரை மேட்ச் பண்ண சொல்லியும் பழக்கப்படுத்தலாம். இது இன்னொரு மெத்தட். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி, சைஸ் சார்ட்டிங் ஆக்டிவிட்டி. இதில் பெரிய பாம்பாம் இருக்கிறதெல்லாம் ஒரு சைட்லேயும், குட்டி பாம்பாமில் இன்னொரு சைட்லேயும் வைக்க சொல்லணும். கொஞ்சம் பண்ண பண்ண அவங்களுக்கே புரிஞ்சுப்பாங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி, ஷேப்ஸ் ஆக்டிவிட்டி. இதில் கையாலேயே ஒவ்வொரு பாம்பாமா வச்சு அந்த லைனை அப்படியே ஃபாலோ பண்ண சொல்லணும். ஸோ ஒவ்வொரு வீக்கும் ட்ரையாங்கிள் ஒரு வீக்கு, ரெக்டாங்கிள் ஒரு வீக்குன்னு நம்ம ஒவ்வொரு ஷேப்பாக பழக்கப்படுத்திடலாம். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஒரு கலர் மேட்சிங் ஆக்டிவிட்டி தான். நம்ம ஒவ்வொரு பொருளோட கலரும் என்னென்ன அப்படிங்கிறத இந்த ஆக்டிவிட்டி மூலமாக அவங்க புரிஞ்சுப்பாங்க. இப்போ ரெட்டு ஃபுல்லாக அந்த ஆப்பிள் மேலே வச்சோன்னா அது ஆப்பிள் வந்து ரெட் கலரில் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி டைனோசர்னால் க்ரீன் கலரில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட், ஒரு பேஸ்கெட்டில் எல்லா பக்கமும் ரப்பர் பேண்ட் சுற்றிட்டு உள்ளே பாம்பாம் போட்டு நம்ம கேட்குற கலர் பாம்பாமா அவங்கள எடுக்க சொல்லணும். இதனால் அவங்களோட காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் நல்லா டெவலப் ஆகும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட், ஒரு பின்னில் அரிசியோ இல்லை வேறு ஏதாவது தானியங்களோ போட்டுட்டு அதோட பாம்பாமா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணுங்கிற பாம்பாமா அவங்களை எடுக்க சொல்லணும். அந்த மாதிரி எடுக்கும்பொழுது கைகளால் அதை டச் பண்ணும்போது அவங்களோட சென்சரி ஸ்கில்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி கலர் பேப்பர் வச்சுட்டு பாம்பாமா அதை மேலே ஊத சொல்லணும். இப்போ எல்லோன்னா எல்லோ மேலே ஊத சொல்லணும். அந்த மாதிரி வெறும் வாயாலையும் ஊதலாம். அப்படி இல்லை ரொம்ப சின்ன குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா அந்த பேப்பர் ரோலுக்கு உள்ள ஒரு அட்டை வரும் இல்லையா, அது மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது வச்சோ அந்த மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி, கலர் மேட்ச் ஆகிற மாதிரி ஊத சொல்லலாம். இதனால அவங்களோட ஓரல் மோட்டார் நல்லா டெவலப் ஆகும், கலர் மேட்சிங்கும் சீக்கிரமாக கற்றுப்பாங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி லைன் ட்ரேசிங் ஆக்டிவிட்டி. பாம்பாமா கைவிரல்களால் ஒன்று ஒன்றா எடுத்து அந்த என்ன டிசைனோ என்ன லைனோ அது மேலே ஒன்று ஒன்றா வைக்க சொல்லணும். அடுத்தது இந்த மாதிரி கவுண்டிங் ஆக்டிவிட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றுனா ஒரே ஒரு பாம்பாம், ரெண்டுனா ரெண்டு பாம்பாம், அந்த மாதிரி கவுண்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி, ஒரு ஷீட்டில் நிறைய லெட்டர்ஸ் எல்லா லெட்டர்ஸையும் மிக்ஸ் பண்ணி எழுதிட்டு ஒரு பர்டிகுலர் லெட்டரை நம்ம வந்து கண்டுபிடிக்க சொல்லி அது மேலே பாம்பாம் வைக்கணும். இப்போ இதில் எங்கெங்கே பி இருக்கோ அங்கங்கெல்லாம் பாம்பாம் வைக்கணும். அது மாதிரி லெட்டர் ஃபைண்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்பர் ஃபைண்டிங்க்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஷீட்டில் 5 எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் பாம்பாம் வைக்க சொல்லி சொல்லணும்.
நெக்ஸ்ட் இந்த மாதிரி நம்பர் ஃபார்மேஷன் பண்றதுக்கும் இந்த பாம்பாமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கலர் மேட்சிங் அதாவது வேர்டுக்கும் கலருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை புரிய வைக்கிறது. ஸோ முதல்ல ப்ளூ கலர்னாலேயே ப்ளூ எழுதிட்டு அதில் ப்ளூ கலர் பாம்பாமா மேட்ச் பண்ண சொல்லணும். ஸோ இந்த மாதிரி மேட்ச் பண்ணி பழகினதுக்கப்புறமா காமன் கலரில் எல்லா கலரையும் எழுதிட்டு பிங்க்கு பிளாக் அந்த மாதிரி எழுதிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் பாம்பாமா வந்து அந்த வார்த்தையோட மேட்ச் பண்ண வைக்கணும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் நிறைய கலர்ஸ் வரைஞ்சிட்டு அது மேலே க்ளூ தடவி அந்த கலருக்குள்ள பாம்பாமா அது மேலே ஒட்ட வைக்கணும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ரெட் ரெட் ப்ளூ எல்லோ எல்லோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஆஃப் கலர்ஸ் வந்து முதல்ல ஒரு ஷீட்டில் நம்ம வரைஞ்சிட்டு அதையே அவங்க பாம்பாம் வச்சு மேட்ச் பண்ண சொல்லணும். ஃபஸ்ட்டு ரெண்டு ஓட்டையில் ரெட் வைக்கணும், ப்ளூ வைக்கணும், அப்புறம் எல்லோ வைக்கணும், அந்த மாதிரி பேட்டர்ன் அவங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு இந்த இன்னொரு பேட்டர்ன்